வணக்கம். நான் வந்து உதவி இயக்குனராக இருந்த காலத்துலேருந்து மனோபாலா சார் வந்து எனக்கு பழக்கம். எனக்கு வந்து உண்மையாகவே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் அவர் எனக்கு இருந்தார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் எங்கே எந்த சினிமாவில் எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் வந்து முதல்ல செய்தி வந்து அவர்கிட்ட தான் வரும். டே ஃபோன் பண்ணி டே தெரியுமாடான்னு ஆரம்பிப்பார். இன்றைக்கி அவரோட இடத்துக்கு நான் வருவேன்ட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆக்சுவலாக என்னோட இப்போது நான் எடுத்துகிட்டு இருக்கிற படத்தில் அவர் நடிக்க வேண்டியவர். போன மார்ச் 30ஆம் தேதி வந்து பெரிய மெசேஜ் அனுப்பிச்சார், இந்த மாதிரி எனக்கு உடல் நல்லா சரியில்லை, என்னால் வர முடியல அப்படின்ட்டு. திருப்பி நான் இப்போ அதில் அனுப்பிச்சா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்த்துக்கலான்னு. இல்லைடா, நீ எவ்வளோ எனக்கு நல்லது பண்ணியிருக்க, என்னால் உனக்கு ஒரு சின்ன சங்கடம் கூட வரக்கூடாது, அதனால் இந்த படம் என்னால் பண்ண முடியல, அடுத்த படம் கண்டிப்பாக நான் வருவேன், எனக்கு கொடுன்னு சொன்னார். உடம்ப பார்த்துக்கோங்க சார்னு மெசேஜ் அனுப்பிச்சேன், பட் இப்படி பார்ப்பேன்ட்டு நினைக்கவே இல்லை. நான் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருந்த மனுஷன், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. இன்னைக்கு பெரிய லாஸ் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, பிகாஸ் மனோபாலா சார் வெரி பிக் ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். ஸோ எல்லாருக்கும் எப்போவுமே சிரிச்சுட்டே வச்சுட்ருப்பாங்க. நான் அவங்க கூட சந்தித்தேன் அரண்மனை 3 sets. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 days நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டில் கூட பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. எப்போவுமே எல்லாருக்கும் சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே ஃபுட்டு ஐட்டம்ஸ் கூட டெய்லி புது புது ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கேரவேனில் அனுப்புவாங்க. ஸோ ஒரு ஃபாதர்லி ஃபிகர் எனக்கு, பிகாஸ் நிறைய விஷயம் அட்வைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஆக்டிங் பண்ணும்போது நிறைய விஷயம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீஸ் அ பிக் லாஸ் டு அவர் இண்டஸ்ட்ரி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் மே ஹிம் ரெஸ்ட் இன் பீஸ் வேர் எவர் இயர்ஸ். ஸோ சார், வி வில் ஆல் மிஸ் யூ அ லாட் அண்ட் யூல் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட் சார். தேங்க் யூ. போன இடத்துல லாக் ஆகிடுதுனால அவர் வர முடியலன்னு ஒருத்தர் தேதி தள்ளி போடுங்கன்னாரு. சூழலை அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகணும், அதனால் நான் வந்து அந்த இடத்துல வேற நடிகரை வச்சு பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் அவர் கூட வேலை செய்கிற ஒரு சூழல் எனக்கு அமையலை. ஆனாலும் நல்ல நண்பர், திரைப்படத்துறையில் வந்து எல்லா சங்கங்களையும் பொறுப்பில் இருப்பார், எதையும் மனசில் வச்சுக்க மாட்டார், நல்லதையும் சொல்லிவிடுவார், கெட்டதையும் சொல்லிவிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். குறிப்பாக வந்து தமிழ் திரையுலகத்தில் காமெடி நடிகர் ஆகிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். விவேக்கு, மயில்சாமி, இதுக்கடுத்தது மனோபாலா போன்ற ஒரு நல்ல காமெடி நடிகர்களை எழுந்திருக்கிறோம். இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதுவும் குறிப்பாக என்ன மாதிரி படம் பண்ணுறவங்களுக்கு நகைச்சுவை நடிகர் என்றது எனக்கு ரொம்ப பெரிய முக்கியம். அதை வச்சு தான் நான் கதையை எழுதுவேன். அந்த வகையில் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி, வணக்கம்.